அல்லேலூயா. ஆண்டவர் உலக ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினே நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். போன வாரம் பவுல் சபையாருக்கு ஜபத்தை குறித்து, அவர் சபையார் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜபம், பவுலின் ஜபத்தை குறித்து நான் உங்களுக்கு போதித்தேன். இன்றைக்கும் பவுலின் ஜபந்தான், ஆனால் வேறு ஒரு பகுதி. போன வாரம் விசுவாசிகள் எப்படி இருக்குன்னு பவுல் ஜபிக்கிறார்னா, பிரகாசமுள்ள மனக்கண்களை உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு போன வாரம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அது எபேசிய சபைக்கு சொல்கிறாரு, ஆனால் இன்றைக்கு கொலேசிய சபைக்கு அவர் சொல்ல போகிறத நம்ம பார்க்குறோம். வாசிங்க 1:8 வாசிங்க. ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இதில் 3 குறிப்பு இருக்குது. நான் 1வது குறிப்பு கத்திர சித்தமான நேரம் இருந்தால் நம்ம 2வது குறிப்பு 3வது குறிப்பு நான் பார்க்குறேன். 1வது குறிப்பு 9 வாசிங்க. 1வது ஜப குறிப்பு என்ன? விசுவாசிகள் எப்படி இருக்கணும்னு ஊழியக்காரர் விரும்புகிறாரு, எப்படி ஜபிக்கிறார். வாசிங்க. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறோம் நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். இதுதான் 1வது ஜப குறிப்பில் இருக்கிற பாயிண்ட், முதல் ஜப குறிப்பு. எப்படி விசுவாசிகள் எப்படி இருக்கணும்னு ஊழியக்கார் ஜபிக்கிறார், பவுல் ஜபிக்கிறார்னா, தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பத்தை அந்த விசுவாசி, அந்த சகோதரி, அந்த சகோதரன் என்ன பண்ணணுமா? அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய விருப்பத்தை உங்கள் மேலே ஆண்டவர் எப்படி விரும்புகிறார், எப்படி அவர் வாழ்க்கையில் திட்டம் வைத்திருக்கிறார், என்ன பாதையில் அமைத்திருக்கிறார், அப்படி தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த பாதையில் என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். அதனால் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம், இத்தனை வருஷம் வந்திருக்கிறோம். இதே பவுல் அப்போஸ்தல புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் சந்தித்த உடனே அவரிடத்தில் கேட்ட ஒரு முதல் கேள்வியே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். அல்லேலூயா. ஏன்னா ஒரு தேவ பிள்ளை உலகத்திலிருந்து பிரித்து உள்ளே வந்த உடனே அவன் பாதை மாறுது. உலகத்தில் இருந்தபோது அவன் பாதை வேறு, அவன் வாழ்க்கை வேறு, அவன் விருப்பம் வேறு, அவன் செயல்பாடு வேறு, அவன் நோக்கம் வேறு, அவன் எதிர்பார்ப்பு வேறு. ஆனால் அதே மனிதன் ஆண்டவர் ரட்சித்த பிறகு உள்ளே வந்த பிறகு அதே போல் இல்லை, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அல்லேலூயா. இங்கே வந்த உடனே இங்கே அவர் ரத்தத்தால் கழுவி. அப்போ என்ன விஷயம்னா, நீங்கள் உலகத்தில் இருந்தபோது உங்களுடைய தகப்புடைய ரத்தம் உள்ளே போகுது, ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு, நீங்கள் மனந்திரும்பின பிறகு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு ஒரு புதிய பிறப்பு உண்டாகுது. அல்லேலூயா. அந்த புதிய மனுஷனுக்குள்ளே புதிய பிறப்பு, மறுபிறப்பு அடைகிறோம். அதுதான் ரட்சிப்புன்னு சொல்கிறோம். இந்த மறுபிறப்பு அடைந்த உடனே எனக்குள்ளே ஓடுகிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உள்ளே ஓடுது. அது மாத்திரம் இல்லை, அவருடைய இப்போது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்குள்ளே எங்கள் அப்பாவுடைய வித்து ஜீன் இருந்துச்சு, ஆனால் மறுபிறப்பு அடைந்த உடனே எனக்குள்ளே இருக்கிற வித்து தேவனுடைய வித்து.
பைபிள் தெளிவாக சொல்லு, இந்த பைபிள் சொல்லுது, நீங்கள் குறித்து கொள்ளுங்க, 1 யோவான் 3:9 தேவனுடைய வித்து உங்களுக்குள் இருக்கிறது அப்படின் இருக்கு. 1 யோவான் 5:4 சொல்லுது, நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் அதே போல் யோவான் 1:14 நீங்கள் வாசித்தீங்கன்னா, 13 வாசித்தீங்கன்னா, மாம்சத்தோடு அல்ல, மாம்சத்தில் நீங்கள் பறக்கலை, தேவனுடைய ஆவியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. ஆவியும் சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து, இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, உங்களுக்குள்ளே ஓடுகிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி, உங்களுக்குள்ள இருக்கிற வித்து இயேசு கிறிஸ்துவனுடைய வித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தான் நீங்கள் நினைக்கணும். ஏன்னா மறுபிறப்பு நீ அடைஞ்சிட்டீங்க, தாயின் வயிற்றில் ஒரு காலத்தில் நீங்கள் பிறந்தீங்க. ஆனால் ரட்சிப்பு, மனந்திரும்புதல், ஞானஸ்தானம் பெற்ற உடனே நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளே பிறந்துட்டீங்க, உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஓடுகிறது. அல்லேலூயா. இதை நினைக்க 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 தான் உங்கள் பழைய எண்ணங்கள் மாறும். வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, பழையவைகள் வெளியே போகணும்னா புதியவைகளை உள்ளே நுழைக்கணுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 1 Corinthians 13:10 வாசித்தீங்கன்னா, மேலானவைகள் வரும்போது, நிறைவானவைகள் வரும்போது குறைவானது என்னாகும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய வித்து எனக்குள் இருக்கிறது, தேவனுடைய ஆவி எனக்குள் இருக்கிறது, எனக்கு நிறைவான அந்த எண்ணங்கள் நமக்குள் வர 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 நம்முடைய துன்மார்க்க தனத்தில் இருக்கிற நம்ம தகப்புடைய வித்து வெளியேறும். எண்ணத்தில் சொல்கிறேன், அல்லேலூயா. மனம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் மனிதன் இருக்கிறான். அல்லேலூயா. சரீரத்தை நான் சொல்லலைங்க, மனம். சரீரம் வந்து ஒன்றும் கிடையாது, மனம் எப்படி ட்ராக்கை அமைக்குதோ அப்படி தான் சரீரம் மூவ் ஆகும். இதில் ஒன்றும் கிடையாது, இந்த பூத உடலில் ஒன்றும் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற மனசு தான் பிளான் பண்ணுது. நம்ம மனசுக்குள்ள எண்ணங்கள், சிந்தைகள், யோசனைகள் எல்லாம் ஒரு ஒரு பிரிவில் இருக்குது. இது இது நீ திரும்பு அப்படின்னா திரும்புது, பேசு அப்படின்னா பேசுது, முன்ன போனா முன்ன போகுது, அங்கே பாருன்னா அங்கே பார், இங்கே பார், இதையெல்லாம் டைவெர்ட் பண்ணுறது, இதையெல்லாம் நடத்துதெல்லாம் மனம்தான். மனம் எப்படி இருக்கிறதோ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனதுக்குள்ளே தான் இயேசு ராஜா வாசமாக இருக்கிறார். இப்போ இயேசு ராஜா வாசமாக இருக்கிற அந்த மனசுக்குள்ளே பிசாசு என்ன பண்ணுறான், ஏற்கனவே அவன் தான் உள்ளே இருந்தான், எஜமானா, பழைய எஜமான் அவன்தான், பழைய எஜமான் அவன்தான். இப்போ இயேசு சாமி ஏற்றுக்கொண்டவுடனே அவன் அந்த இருளின் ஆதிக்கம் வெளியேறுது, உங்களை விட்டு வெளியேறுது. இப்போ இயேசு ராஜா என்ன பண்ணுறாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படின் இருக்கு. லூக்கா 17 வாசித்தீங்கன்னா, அப்போ தேவ ராஜ்யம் உங்களுக்குள் வருது. இதுதான் மனமாற்றம் அடைகிறோம், மனமாற்றம் அடைகிறோம். இந்த கெட்ட பழக்கத்தில் இருந்தார், எப்போ பார்த்தாலும் குடியில் இருந்தானே, இப்போ ஒரு வித்தியாசமாக்குறேன்னா, யார் உள்ளே வந்துடுதா, இயேசு உள்ளே வந்துட்டார், குடி வெளியே போயிடுச்சு. சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தீங்க, ரட்சிக்கப்படாமல் இருந்தது, ரட்சிக்கப்பட்ட உடனே சிகரெட் என்ன பண்ணிட்டோம், தூக்கி போட்டாச்சு. அப்போ யார் உள்ளே வந்துட்டா, இயேசு உள்ளே வந்துட்டார். கெட்ட படங்களில் பார்த்துட்டு இருந்தோம், இயேசு ராஜா உள்ளே வந்தார், ஒரே சினிமா, ஒரே டிவி தான். ஆனால் இயேசு ராஜா உள்ளே வந்தவுடனே அது நமக்கு எப்படி இருக்கு, பாவக்கா போல கசக்குது, பிடிக்கலை. உண்மைதானே, நான் வந்து ரட்சிக்கப்பட்டவங்களை சொல்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்படலை, அந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு வந்து அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாக இருக்கிறவங்க அந்த பாவத்தை பார்த்தா, பழைய பாவத்தை பார்த்தா அது ஒரு வெறுப்பாக இருக்கும், கசக்கும். பழைய நண்பர்களை பார்த்தா என்னவோ ஒரு ஒரு எண்ணம், ஐயோ இவங்களை விட்டு என்ன பண்ணிட்டேன், நம்ம எதிர நம்ம ஆள் எதிர பழைய ஆள் வரா, வந்தால் பழைய காரியத்தை எதனா பேசுவான், நம்ம என்ன பண்ணிடணும், எஸ்கேப் ஆகிடணும். உண்மைதானே, உண்மைதானே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசு ராஜா உள்ளே வந்திருக்கிறாரு. இப்போ இயேசு ராஜா உள்ளே வந்தவுடனே அப்படி நம்ம வாசித்தோம் இல்லையா, பவுல் எப்படி ஜெபம் பண்ணுறன்னா, தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். இப்போ உள்ளே வந்த இயேசு ராஜா அவர் விருப்பத்தை நம்ம மத்தியில் என்ன பண்ணுவார், நமக்கு சொல்லுவார். அல்லேலூயா. அதை கேட்டு நடக்க 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 தான் நம்ம அவருக்குள்ளே வளர்றோம். இதில் வளர்றோம், அவருக்குள்ளே வளர்றோம், அவருக்குள்ளே வளரும். அதை கேட்டு கேட்டு கேட்டு, ஒருவேளை ஆரம்பத்தில் அது கடினமாக இருக்கும், ஆனால் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா, அல்லேலூயா, நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க.
அல்லேலூயா. நீங்கள் தான் தலையாகவீங்க, நீங்கள் தான் மேலாகுவீங்க. பைபிளை வச்சிருக்கவங்க மேலாக முடியாது. வசனத்தை சொல்கிறது ஆமீன் போடுறவங்க மேலாக முடியாது. அந்த வார்த்தையின்படி அதை ஏற்றுக்கொண்டு நடக்க தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க பாருங்கள், நடக்கிறாங்க பாருங்கள். இந்த வசனத்தின்படி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டா இந்த இந்த பைபிளுக்குள்ளே இருக்கிற எல்லா வாக்கு தத்தம் உங்களுக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தான் சொந்தம், நீங்கள் உரிமை பாராட்டலாம். ஏன், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அவனுக்கு சொந்தம், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்பாவின் வார்த்தையை தப்பாமல் செய்கிற பிள்ளைகளுக்கு அப்பா விருப்பம் போல எடுத்து 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 என்ன பண்ணுவார், கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் கூட உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிச்சுன்னா அந்த கேட்ட அந்த பிள்ளைகளுக்கு செய்யணும் நம்ம என்ன பண்ணுவோம், இல்லைனா கூட எப்படியாவது செய்யணும் நம்ம என்ன பண்ணுவோம், துடிப்போம் இல்லையா. அதே போல் அப்பாவின் வார்த்தை இது. அல்லேலூயா. ஆமென். இதை கேட்டு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நீங்கள் செய்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த வசனத்தின்படி செய்கிறது தான் தேவ சித்தம். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு இந்த வசனத்தில் தான் உண்டாகும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய கிரியை எப்படிப்பட்டது, அவருடைய அதிகாரம் எப்படிப்பட்டது, அவர் என் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் செய்த அற்புதங்கள் எப்படிப்பட்டது, அவர் செய்த அதிசயங்கள் எப்படிப்பட்டவது, அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர், அவர் எப்படிப்பட்ட தன்மையை உடையவர், அவர் எப்படிப்பட்ட வார்த்தையை வாயினால் அறிக்கை செய்து காரியங்களை செய்தவர், அவருடைய தேங்க்யூல்லாட் ஆமீன், அவருடைய காரியங்களை குறித்து தேவனை ஒவ்வொரு காரியத்தை அறிந்து கொள்ளும்படி இந்த வேதம் தான் நமக்கு என்ன பண்ணுது, சொல்லி கொடுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வசனத்தின்படி நீங்கள் நடந்துட்டீங்கன்னா அல்லேலூயா, அதுதான் தேவ சித்தத்தை என்ன பண்ணுறீங்க, அறிகிற அறிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நேராக இப்போ வேத வார்த்தை வருது, அது அப்படியே ஆண்டவரே இன்றைக்கி என்னோடு நீங்கள் பேசுங்க, உங்கள் உங்கள் வார்த்தை இன்றைக்கு இந்த வாரம் முழுவதும் எனக்கு பலனாக இருக்கணும். வார்த்தை தான் பலன். நீங்கள் என்ன மாம்சத்தில் என்ன பலனாக இருந்தாலும் கொஞ்சம் மனசு மட்டும் புரண்டுடுச்சின்னு வச்சுக்கேன், எவ்வளோ பலசாலியும் எவ்வளோ வெயிட் லிஃப்ட் தூங்குறவனோ அவன் எல்லாம் சோம்பல் தான். மனம் அவ்வளோ முக்கியமானது. எவ்வளோ தைரியமாக இருக்க, எவ்வளோ பலசாலியாக இருக்கட்டுங்க, எவ்வளோ அவனுடைய சக்தி எவ்வளோ கூடுதலாக இருக்கட்டும், ஆனால் மனம் மட்டும் குழம்பிடுச்சின்னு வச்சுக்க அவன் படுத்த படுக்க. அல்லேலூயா. இப்போ இப்போது தேவன் மனதுக்குள் இருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. ரட்சிக்கப்படலாம், தயவு செய்து மனம் திரும்பி தேவன் உள்ளே வருவதற்கு வழி கொடுங்க. அல்லேலூயா. ஆமாம் ஆமாம். பிசாசு என்ன பண்ணுறான், இல்லை இல்லை இப்போது அவரை எப்படியாவது வெளியே என்ன பண்ணோம், அனுப்பணும். அவர் உள்ளே இருந்தால் அவர் விருப்பத்தை இவனுக்குள்ளே நிறைவேற்றுவார். இன்னொரு இயேசு இந்த பூமியில் நடமாட வச்சிடுவாரே. இன்னொரு இயேசு, மாம்சத்திலே உருவாகியிருக்கிற இயேசு, இவனுக்குள்ள ஆவியில் இருக்கிற அந்த இயேசுவானவர் இவனை அவருடைய பிதாவின் சித்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வச்சு இன்னொரு இயேசு இந்த பூமியில் உருவாயிட்டா என் ராஜ்யம் எல்லாம் உடைக்கப்பட்டுடும். ஒன்றுக்கே சகிக்க முடியல, தலையை நசுக்கி போயிட்டார், இருக்கிறதெல்லாம் இயேசுவாக மாறிட்டா. அல்லேலூயா. பிசாசின் ராஜ்யம் புஸ். அதுக்கு தான் அவன் என்ன பண்ணுறான்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் உள்ளே வந்தவனே அவன் பிரயாசப்படுறான், எப்படியாவது என்ன பண்ணோம், மனதை மயக்கணும், இயேசு மேல் இருக்க மயக்கம் மாற்றி உலகத்தின் மேலே மயக்கத்தை தீட்டணும். அவன் ஏற்கனவே வாழும்போது நீங்கள் எபேசியர் 2:3 வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே இருக்கும், அவனுடைய மாம்சம் மனம் விரும்புகிறதை அந்த பழைய மனுஷன் செஞ்சிட்ருந்தான். இப்போ தேவனும் தேவனுடைய வார்த்தை ஆவியானுடைய ஆலோசனை அவன் செய்கிறபடினாலே, அதை நம்ம பிலிப்பியர் நினைக்கிறேன் 2:13 வசனத்தை வீட்டில் மன்னிக்கும் 14 வசனத்தில் இருக்குது, அதை வாசித்துங்க, வீட்டில் போய் வாசித்துங்க. இப்போ ஒரு பக்கம் தேவன் அவருடைய வார்த்தையை கொடுத்து நடத்துகிறார், நம்ம ஏற்கனவே நம்முடைய மாம்சம் நம்முடைய மனசு விரும்பினதை செஞ்சிட்ருந்தோம் எபேசிய 2:3. இப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, ஐயோ நம்ம வெளியே வந்துட்டோமே, எப்படியாவது திரும்ப நம்ம என்ன பண்ணோம், உள்ளே போகணும். உள்ளே போனால் தான் நம்ம ராஜ்யத்தை என்ன பண்ண முடியும், இவனுக்குள்ள ஸ்தாபிக்க முடியும், நம்ம ட்ராக்கை இவனுக்குள்ளே கொண்டு வர முடியும். இவன் பாதையை வலது புறம் அல்ல இடது புறம் எதையாவது சாய்க்கணும் அப்படின்னு ஒன்று நமக்குள்ளே ஒரு எதிரி இருக்கிறான், அது என் மாம்சம்.
அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா எதிர்ப்பு எங்கேருந்து வருது? நீங்கள் வியாதி வெளியிருந்து வந்தால் காப்பாற்றிடலாம், ஆனால் வியாதி உள்ளுக்குள்ளேயே வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன் காப்பாற்று ரொம்ப கடினம், அதுதான் கொடுமை. நீங்கள் கேன்சர் எடுத்துங்களேன், நம்ம ரத்தத்தில் உருவாகிற வியாதி அதெல்லாம் வந்துடுச்சுன்னா கஷ்டம். மரண வியாதி, டிபி ரத்தத்துலேருந்து உருவாகிற இப்படிப்பட்ட ஒவ்வொரு வியாதியும் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற ரத்தத்துலேருந்து உருவாகிறதுனால அதை காப்பாற்றுவது கடினம். வெளியிருந்து வெளியே வர்றது காய்ச்சலோ அல்லது தலைவலி வயிற்றுவலி ஃபுட் பாய்ஸ் எது வெளியிருந்தாலும் அது என்ன பண்ணிடலாம், காப்பாற்றிடலாம். ஆனால் ரத்தத்திலே உருவா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன், ரத்தத்திலே உருவாகிறது சீக்கிரத்தில் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அது எப்போதும் போல் அப்படியே அமைதியாக உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணும், பரவிட்டே இருக்குது, நமக்கு தெரியாது. அதே போல் நம்முடைய சரீரம் இருக்குது பாருங்கள், அது வந்து நமக்கு விரோதி, அது உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணும், காரியங்களே செய்யும், உள்ளுக்குள்ளேயே செய்யும். நீங்களாம் பாருங்கன்னா வெளியே வந்து நம்ம பக்தியின் வேஷத்தை போட்டுருவோம், பாஸ்டரை ஏமாற்றிடுவோம், மனைவியை ஏமாற்றுவோம், கணவனை ஏமாற்றுவோம், அல்லது மற்றவங்களை ஏமாற்றுவோம், ஆனால் மனசாட்சியை ஏமாற்ற முடியாது. இல்லை இல்லையா, அது நமக்குள்ளேயே கிரியை செஞ்சுட்டே இருக்கும், நம்முடைய எதிரி உள்ளுக்குள்ளேயே காரியங்களை செய்வான், பாவத்தை உள்ளேயே பிறப்பிப்பான். பாவம் என்பது நம்முடைய சிந்தையிலே பிறந்துடும், அக்கிரமம் என்பது சிந்தையில் பிறக்க பாருங்கள், பிறக்கிறது பாருங்கள் பாவம், அதுடைய செயல்பாடு தான் அக்கிரமம். இந்த அக்கிரமம் யாருக்கு விரோதமாக செய்கிறதுன்னா மனுஷனுக்கு விரோதமாக செய்கிறது, மீறுதல் அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு விரோதமாக செய்கிறது. பாவம் பாருங்கள் ரெண்டாக பிரிஞ்சு, தேவனுக்கு விரோதமான பாவம், மனுஷனுக்கு விரோதமான பாவம். இப்போ தேவனுக்கு விரோதமாக செய்கிற அந்த பாவம் அக்கிரமம் அப்படின்னு பைபிளில் இருக்குது, மன்னிக்கும், மனுஷனுக்கு விரோதமாக செய்கிற பாவம் அக்கிரமம்னு இருக்குது, தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவம் மீறுதல்னு இருக்குது. இல்லை இல்லையா, இது எங்கே உருவாகுது, எங்கே உள்ளுக்குள்ளேயே. அப்போ உள்ளுக்குள்ளேயே ஒரு எதிரி இருக்கிறான் பாருங்கள், அந்த மாம்சம், மாம்சம் விரும்பும். அப்போ தேவன் உங்களுக்குள் இருக்கிறார், தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்குள் ஓடுது, தேவனுடைய வித்து உங்களுக்குள் இருக்குன்னா மாம்சம் போராடும், ஆனால் அது அப்படியே கீழ்பட்டிடும். ஏன், யார் உள்ள ஆளுகை செய்கிறது, இயேசு ராஜா. அல்லேலூயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். அல்லேலூ, பாவத்தை வெற்றி சிறந்தவர், அக்கிரமத்தை வெற்றி சிறந்தவர், குற்றங்களை வெற்றி சிறந்தவர், மீறுதலை வெற்றி சிறந்தவர், எல்லா பாவத்தையும் அவர் வெற்றி சிறந்ததுனால அவர் ஆளுகை செய்துட்டார்னா உங்கள் மாம்சத்தை அப்படியே என்ன பண்ணுவார், கீழ்படுத்து. நீங்கள் என்ன பாரு, நான் உதாரணங்கள் சொல்கிறேன்னே, நீங்கள் ஒரு தவறு ஒன்று உண்டாக போகுது, ஆனால் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டம் உண்டாகும், வேணாம் வேணாம் வேணாம், அதை பார்க்காத அதை பார்க்காத. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படலன்னு வச்சிங்களேன், நீங்கள் செத்து போயிருக்கிறீங்க, உங்களுக்கு உணர்வே தெரியாது, நீங்கள் கண்டபடி பார்ப்பீங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு சாமி உள்ளே இருதயத்தில் ஆளுகை செய்கிறார் அப்படின்னா அவனுக்குள்ளே ஒரு போராட்டம் உண்டாகும். இல்லை, நீங்கள் யாரை குறிச்சாலும் பேச நீங்கள் உங்கள் மனசில் வந்துடுச்சு, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, வெளியே கொட்ட போகிறீங்க, உள்ளே வேணாம் பாவமாக போயிடும், வார்த்தையின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, வேணாம் விட்டு கர்த்தர் பார்த்துக்கிட்டோம் கர்த்தர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. கேட்குதா கேட்குதா, அமைதியாக இருக்கு, கேட்குதா இல்லையா, இல்லை இல்லையா, அந்த அனுபவம் இல்லையா, அந்த அனுபவம் இல்லையா, இல்லை இல்லையா, இல்லை இல்லையா, அது வரும். சில காரியங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டுக்காரு கொஞ்சம் கோபமாக பேசுனா நம்ம பேசும்படியாக வரும், ஏன்னா நமக்கும் சூடு சோர்னெல்லாம் இருக்குல்ல, பேசும்படியாக வரும். ஆனால் பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே ஆவியோடு இணைஞ்சு சொல்லுவார், வேணாம் வேணாம் விட்டுக்கொடு விட்டுக்கொடு, இப்போ நீ பேசினா என்ன ஆகும், பிரச்சனை அதிகமாகிடும், அது தடை பண்ண முடியாது. பிசாசு என்ன பண்ணுவான், இதை வைத்து ஒரு பெரிய பிரிவை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்குவான், பேசாத விட்டு பரவாயில்ல. அங்கே என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த பக்கம் அவர் அமைதியாக உங்களை குறித்து பேசிகிட்டு இருப்பார், அடுத்த ட்ராக் போவார், உங்கள் வீட்டை குறித்து பேச ஆரம்பிப்பார். அப்போ இன்னும் கொஞ்சம் அப்போ நீ உங்கள் மனசு வரும், என்ன குறித்து பேசினா நான் சகிச்சுக்கிறேன், ஆனால் எங்கள் வீட்டை குறித்து மட்டும் பேசணா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லை, அப்போ ஆவி என்ன சொல்லுவார், வேணாம் பரவாயில்ல பரவாயில்ல பேசட்டும் பேசட்டும், வாயை திறக்காத. இது ரட்சிக்கப்பட்டுடைய அனுபவம். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வேதாகமத்தில் எபிரேயர் 12:4 வசனத்தில் இருக்கும்,
பாவத்துக்கு விரோதமாய் இன்னும் நீங்கள் ரத்தம் சிந்தும்படி போராடவில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வாசிங்க. பாவத்திற்கு விரோதமாய், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில், போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக. அப்ப பாவத்துக்கு விரோதமா போராடுறதுல என்ன பண்ணோம் நம்ம? ரத்தம் சிந்தவானா பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற, ஏன் அப்போ அது எழுத்தின்படி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது? எழுத்தின்படி எடுத்துக்கொள்ள இதுடைய அர்த்தம் இருக்கு. ரத்தம் சிந்தனா அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணோம், எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தம் சிந்தும்படியானா அந்த அளவுக்கு நீங்க எதிர்த்து நிற்கணும், அந்த அளவுக்கு வைராக்கியம் பாராட், பரிசுத்தத்திற்காக நீங்க வைராக்கியம் பாராட்டணும். பரிசுத்தத்திற்காக நீங்க என்ன பண்ணும், நீங்கள் கடினமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில். அல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட செயல்பாடுகள், இப்படிப்பட்ட செயல்பாடு உங்களுக்குள்ளே இரட்சகர் உங்களுக்குள்ளே வாழ்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளாக உங்களுக்குள்ளே அவருடைய விருப்பத்தை என்ன பண்ணுவார், செயல்படுத்துவார். அல்லேலூயா. அந்த செயல்படுறதுக்கு முன்னாடியே உள்ளுக்குள்ளேயே ஒரு செயல்பாடு நடக்கும், பிறகு வெளியே செயலாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரு பக்கம் துன்பம் இருக்க தான் செய்யும். தேவ சித்தத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு துன்பம் இல்லாமல் இருக்க, துன்பம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எதிர்ப்பு வரும், சம்பந்தமே இருக்காது, அவர்கள் எதிர்ப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்ம பார்க்குறாரு, எப்படி தான் இவங்க இருக்கிறாங்க, வாயந்திறக்க முடியாது, பேசவே முடியாது. பேசினா என்ன தெரியுமா வரும், இவர் பைபிள் தூக்குறார் பாஸ்டரு, அவங்க செய்கிறதெல்லாம் அட்டுழியமோ அநியாயமோ. ஆனால் நம்ம ஒன்றும் பேசணும்னு வச்சுங்களேன், அல்ல இல்லையா, இவங்களாம் கிறிஸ்துவங்க பைபிள் தூக்கின்னு போயிடுறாங்க. அதனால தான் ஆனால் நாளைக்கு இவர்கள் இடரல் அடையக்கூடாது. பரவாயில்ல, தப்பு அவங்க பேர் தான் இருக்கட்டும், அவங்க தப்பு அவங்க பேரில் இருந்தாலும் அந்த தப்புக்கு ஒரு நியாயத்தை கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா பிசாசு உள்ளதுறான். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, இந்த குடிக்கிறவங்களை கேட்டு பாருங்களேன், அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்க. குடிக்கிறது தப்பு, பாவம், ஏன் குடிக்கிறேன்னு கேட்டால் அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க, தேவ சித்தத்தை தேவ விருப்பத்தை நீங்கள் செய்யணும்னா இந்த உலகம் உங்களை பகைக்கே தான் செய்யும். அல்லேலூயா. ஆமாம், பகைக்கே தான் செய்யும். சில நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க, சிலர் இருக்கிறீங்க, சில நீங்கள் என்னை வெறுக்கிறீங்க. ஆனால் நான் எப்படி நடக்கணும் ஆண்டு சொல்கிறார்னா, நேசிக்கிறவர்களையும் நேசிக்கணும், வெறுக்கிறவர்களையும் நேசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதுதான் தேவ சித்தத்தின்படி நடக்கிற காரியம். அது கடினம்தாமா இருக்கும், கடினமாக இருக்கும். எப்படி அதை ஏற்றுக்கொள்வது, இப்படி பேசுகிறாங்களே, அப்படி பேசுகிறாங்களே, ரைட்டு. ஆனால் உனக்கு முன்னே ஒருத்தர் நடந்திருக்கிறார், அவரை விடவா. அல்லேலூயா. பாவிகளின் சிநேகிதன், பைத்தியக்காரன், விசுவாசிகளின் தலைவன், இப்படி இல்லாமல் பேசிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ விசுவாசிகள் தேவ சித்தத்தின்படி செய்யும்படியாக பவுல் என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேவ சித்தத்தை செஞ்சாதான் எங்கே போக முடியும், பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் உங்கள் மாம்சம் உங்களை ஆளுகை செய்தாலோ அல்லது பிசாசு உங்களுக்கு ஆளுகை செய்தாலோ நீங்கள் பரலோக ராஜ்யம் போக முடியாது, தேவ விருப்பத்தை செய்ய முடியாது. இப்போ கர்த்தர் உங்களுக்குள்ளே, அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அவருடைய விருப்பத்தை செய்ய தான் அவருடைய குமாரனுடைய இரத்தத்தை உங்களுக்கு மீட்கும் பொருளாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எனக்கு நான் சொந்தமல்ல, சொந்தமல்ல, எனக்கு நான் சொந்தமல்ல. பைபிளை நீங்கள் வாசித்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 6:19 இருக்கு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று. உங்கள் சரீரம் யாராலே பெற்றது, தேவனாலே பெற்றது. உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்களுடையவர்கள், நீங்க உங்களுடையவர்கள் அல்ல. அப்ப உங்களுடையவர்கள் அல்லாத உங்க சரீரம், உங்க ஆவி தேவனை மட்டும் மகிமைப்படுத்தணும்.
அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பெற்றோர்களுக்கு சொல்கிறோம், உங்கள் பிள்ளைகளை தேவ விருப்பத்தின்படி வளருங்க. அவங்க எப்படி வளர்க்கணும்னு தேவ விருப்பத்தை என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஏன்னா தேவன் சில பிள்ளைகள் மேலே ஒவ்வொரு நோக்கம் வச்சுருப்பார். சில பிள்ளைகள் உலக வேலையை செய்யும்படி வச்சுருப்பார். சில பிள்ளைகளை வந்து தேவனுடைய வேலையை செய்ய வச்சுருப்பார். சில பிள்ளைகளை தேவனுடைய வேலை செய்து கொண்டு உலக வேலையை செய்ய வைப்பார். சில பிள்ளைகளை என்ன பண்ணுவார்னா, உலக வேலை செய்து கொண்டு தேவனுடைய வேலைக்கு சப்போர்ட் பண்ணும்படி, பணத்தினாலே சப்போர்ட் பண்ணி அந்த ஊழியத்தை தாங்கும்படி வைப்பார். சிலர் என்ன பண்ணுவார்னா, உழைப்பினாலே, சிலருக்கு பல தாளந்துகள் இருக்கும், அந்த தாளந்துகள் அவங்க உலகத்துக்கு வேலை செய்வாங்க, அந்த தாளந்துகள் மூலிமா தேவனுக்கும் மகிமைப்படுத்தும்படி தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி படிக்க வைக்கணுன்றது அவருடைய சித்தத்தை நீங்கள் அறியணும். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஒரு வேளை பாஸ்டிங் போடுங்க, காத்துருங்க. என்ன செய்யணும், என்ன செய்யணும், என் பிள்ளை என்ன எப்படி வளர்க்கணும் அப்படின்னு கேளுங்க. சகரியாவும் எலிசபெத்தும் கேட்டாங்க, யோபான்ஸ்தான் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு. மனோவா கேட்டார், மனோவாவுடைய மனைவி கேளுங்கன்னு சொல்லி கேட்டாங்க, தேவ தூதனை கேட்டாங்க எப்படி வளர்க்கணும். அல்லேலூயா. அப்போ அதே போல் இயேசு கிறிஸ்து பிறந்தது அப்படி அதை வளர்ப்பை குறித்து மரியால் கேட்டிருக்கணும். ஆனால் தான் தேவனுக்கு நேராக வளர்த்தாங்க. அதே போல் உங்கள் பிள்ளைங்களை தேவனுக்கு நேராக என்ன பண்ண, நீங்கள் வளர்க்குறதுக்கு தேவ சித்தத்தை என்ன பண்ணும், கேட்கணும். அப்படி கேட்கலைன்னா அது முரண்பாடாக போயிடும். அவர் ஒன்று நினச்சிருக்க, நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சி ட்ராக் போட்டிங்கன்னா அங்கே பெரிய விபரீதம் நடக்கும். என்ன விபரீதம், ஆண்டவர் யோனா மேலே ஒரு திட்டம் வச்சுருந்தார். அந்த திட்டத்தை செயல்படுத்தும்படி அவங்க கூட பேசுகிறார், ஒரு ரூட் போட்டார், நினிவேக்கு ஒரு ரூட் போட்டார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இவன் ஒரு ரூட் போடுறான், தர்சிஷிக்கு போகும்படி அவன் ரூட் போடுறான். நடந்து அது என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் அல்லேலூயா, எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மட்டும் நஷ்டப்படல, இரு கூட இருக்கவங்களும் நஷ்டப்படுறாங்க. தேவ திட்டத்திற்கு விரோதமாக நம்ம செயல்படும் போது தேவ கோபம் அந்த குடும்பத்தில் இருக்கும், அந்த நம்பர் பேலன் இருக்கும். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், முதல் மூக்கு உடஞ்சி ரத்தம் வந்தது தேவ சித்தத்துக்கு எதிராக நான் போன போது. இதுவரையும் என்னை யாரும் அடித்ததில்லை, 49 வயசாகுது, ஆனால் ஒரே முறை அடி வாங்கியிருக்கிறேன், அதுவும் மீனவர்கள்கிட்ட அடி வாங்கியிருக்கிறேன். தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் தலையிட்டு, சம்மந்தம் இல்லாமல் நம்ம போய் அங்கே நின்று அந்த பிரச்சனையை சரி பண்ணி அவங்க பார்த்தா இந்த ஆள் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்னு ஒரு கேங்கை கூப்பிட்டு வந்து என் மூக்கை உடைச்சாங்க. அந்த நேரம்தான் ஊழியம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணுறேன், எங்கள் அப்பாவுடைய இடத்துல ஒரு ஆஃபீஸ் கட்டிகிட்டு இருக்கிறேன். அங்கே பில்டிங் வேலை நடக்குது, அந்த பில்டிங் வேலை மெயின் ரோடில் நடக்குது, முடிய போது அதுக்கு முன்னாடி நான் சேர் போட்டு உட்காந்துருக்குற ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்குறோம். அப்போ தான் மூக்கை உடைச்சி ரத்தம் வந்துச்சு. அப்போ எனக்கு தெரியல, இப்போ தெரியுது ஏன் மூக்கு உடஞ்சி ரத்தம் வந்தது. இப்போது ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்னா, தேவன் ஒரு ரூட்டு போட்டார், அந்த ரூட்டில் அதுதான் தேவ சித்தம் என் வாழ்க்கையில். ஆனால் நான் ஒரு ரூட் என்ன பண்ணுறேன், எடுத்து அமைச்சு போகிறேன். இப்படி போனனா தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு வரவே வரான். நல்லா புரிஞ்சுங்க, தேவ சித்தத்தை ஏன் நம்ம அறியணும், ஏன் அறிந்து கொள்ளணும்னா, தேவ சித்தத்தில் வாழ்ந்தால் தான் உலகத்தில் பாதுகாப்பு, இல்லைன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி நம்ம செஞ்சோம்னா நமக்கு பாதுகாப்பு உண்டு, தேவ தூதர் நம்மை பாதுகாப்பார். நீங்கள் 91 சங்கீதத்தை எடுத்து, என் காலை என்ன பண்ண மாட்டீங்க, என் வழியிலெல்லாம் என்னை பாதுகாக்கும்படி உங்களுடைய தூதர்களை. ஆமாம், அது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. இது சொல்லிட்டா தேவத்தூதர் வந்து உன்னை பாதுகாக்க மாட்டாங்க. ஆண்டு சொல்லுவார், மகனே என் ரூட்டுக்கு வாப்பா, என் வழிக்கு வா. அல்லேலூயா. என் வழிக்கு வந்தாதான் உனக்கு ஒரு வழி திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வழி திறக்கணும், தடை நீங்கணும் அப்படின்னா தேவ விருப்பத்துக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. இல்லைன்னா அந்த இடத்துல பிசாசு ஆளுகை செய்வான்,
பிசாசு ஆளுகை செய்தானா உங்கள் வாழ்க்கை, அவன் சரீரத்தெலாம் தொடமாட்டான், டைரெக்டாக மனசை தொடுவான். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அவனுடைய தந்திரம் என்னன்னா, வயிற்று வலியை தொட்டால் சரியாயிடும், தலைவலியை தொட்டால் சரியாயிடும், மாத்திரை போட்டு சரி பண்ணிவிடுவான் இவன். வேற கை வலி கால் வலியை தொட்டால் சரியாக்கிடுவாங்க. ஆனால் இவன் மனதை தொடணும், சைக்கலாஜிக்கலி தொடணும், மன தத்துவமாக தொடணும். அதில் கொண்டு போயிட்டா இவனை குழப்பி எதையும் செயல்படாமல் ஒரு பித்தம் பிடிச்ச மாதிரி என்ன பண்ணிடலாம், உட்கார வச்சிடலாம். ஆமாங்க, பிசாசின் தந்திரம் பயங்கர தந்திரம். மனதை தொட்டுட்டானா நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. செஞ்ச வேலை கூட எழுந்து ஓடி வந்துடுவேன். மனதில் அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு குழப்பத்தை குழப்பினானா எதையும் செய்ய முடியாது. அப்படியே உட்காந்துக்க வேண்டியதுதான், இல்லை அப்படியே படுத்துக்க வேண்டியதுதான், எதையும் செய்ய முடியாது. ஏன்னா கடைசி நாட்களில் பிசாசு விசுவாசத்தை சேதமாக்கணும்னா உடம்பெல்லாம் தொட்ட வேலைக்காகாது, இவன் மனதை தொடணும், இவன் எண்ணங்களை தொடணும், இவன் சிந்தையை தொடணும். என்ன பாருங்கள், கணவன் மனைக்கு தவறான புரிதலை உண்டாக்கணும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு தவறான புரிதலை உண்டாக்கணும், விசுவாசிகளுக்கும் ஊழியக்காருக்கும் ஒரு தவறான புரிதலை உண்டாக்கணும், ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். இப்போ ஏன் இதெல்லாம் எதன் மூலியமாக செய்ய முடியும்னா, சரீரத்தை தொடுக்கிறதுனால இல்லை, இந்த குழப்பம் சரீரத்தில் தொடுக்கிறதுனால வராது, மனதை தொடுக்கிறதுனால. அதனால் இந்த கடைசி நாட்களில் மனசை தொடுவான். ஆமாம், மனசை தொடுவான். நீ வாலிய பிள்ளைகளை காதல் என்கிற ஆக்கிரமம் மனசை பிடிச்சு ஆட்டுது, ஆட்டுது. 21 வருஷம் 22 வருஷம் கட்டி காப்பாத்தின தாயை உதைக்குது, தோல் மேலே 22 வருஷம் அல்லது 20 வருஷம் 18 வருஷம் 19 வருஷம் தோல் மேல் தூக்கி சுமந்த தகப்பனை எட்டி உதைக்குது. அது காரணம் என்ன, மனம் ஆக்கிரமிக்கப்படுகிறது பிசாசினாலே. அவன் சம்மந்தமே இல்லை, நேற்று தான் பார்த்தவனா இருப்பான், பார்த்து 1 வருஷம்தான் இருக்கும். அவன் எப்படிப்பட்ட ஆள் கூட தெரியாது, எப்படிப்பட்ட குணம் உடையவன் தெரியாது, தெரியவே தெரியாது. ஆனால் அதற்காக குடும்பத்தை சேதப்படுத்துவது, தகப்பன் தாயுடைய குணத்தை அன்பை என்ன பண்ணுறது, வெறுக்கிறது, எட்டி உதைக்கிறது, என்னென்ன நடக்குது பாருங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பிசாசு நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யாமல் இருக்கணும், அவன் பிடிச்சிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் தயவு செய்து தேவனுக்கு உங்கள் மனசை கொடுங்க, அவன் சித்தத்துக்கு அர்ப்பணிங்க. அவன் பிடிச்சானா வேலையை நீ செய்ய முடியாது, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதுதான், வேலை செய்ய விருப்பமே வராது, மனைவியை நேசிக்க விருப்பம் வராது, பிள்ளைகளை நேசிக்க விருப்பம் வராது, உயரணும் வாழணும் விருப்பம் வராது, ஒரு 4 காசு வீட்டில் சேர்த்து வைக்கலாம் விருப்பம் வராது. ஏன், மனம் பிடிக்கப்பட்டா அந்த திருடன் வழிகாட்டுற விதமாக அது திருட்டுத்தனமாகவே போகும். அந்த கொலைக்காரன், அந்த கொலைக்காரன் விரும்புகிற விதமாக அவன் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வரான்றான் இல்லையா, அவன் உள்ளத்தில் வந்துட்டானா அவன் விருப்பப்படியே அவன் செயல்படுவான், அவன் விருப்பப்படியே செயல்படுவான். அதனால் தான் பவுல் சொல்கிறாரு, தேவ சித்தத்தை அறிகிற அறிவில் என்ன பண்ணும், நிரப்பப்படணும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் மன தத்துவ போர் தாங்க இனி கடைசி நாட்கள் நடக்குது, இனிமேல் நடக்க போகுது பாருங்கள், பைத்தியக்காரன் ஆக்கிடுவான். விசுவாசிக்கு நீங்கள் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்தீங்கன்னா அவன் பைத்தியக்காரன் ஆக்கிடுவான். ஆமாம், தேவையில்லாத எண்ணங்களை கொடுப்பான், சந்தேகத்தை உண்டாக்கிடுவான். மனைவி வெளியே போயிட்டு வந்தே அவனுக்கு சந்தேகம் வந்துடும், காரணம் மனைவி இல்லை, இவன் மனசுக்குள் புகுந்துற விசுவாசு. கணவன் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தாருனா ஒரு சந்தேகம் வந்துடும், காரணம் கணவன் இல்லை, அந்த மனைவிக்குள் புகுந்துக்கிற பிசாசு. சில நேரங்கள் என்ன பண்ணுவான்னா, புகுந்து கொள்ள மாட்டான், அப்படி தட்டிட்டு போவான், சில சில விஷயங்களை கொடுத்து பார்ப்பான், ஆள் எப்படி இருக்கிறாரு, அல்லேலூயா, ஆள் எப்படி இருக்கிறாரு, கொஞ்சம் தட்டி பார்ப்பான். நம்ம கொஞ்சம் உறுதியாகிட்டோம்னா சரி சரி இது உறுதியாக இருக்குது வேலை கேட்காது. நம்ம தட்டும் போதே நம்ம அவன் வலையில் விழுந்துட்டோம்னா அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே என்ன பண்ணுவான், ஆக்கிரமிப்பான், அவ்வளோதான், அந்த குடும்பத்தையே பிரிச்சுடுவான். நீங்கள் டைவர்ஸ் இன்றைக்கி இருக்கிற ஒரு புள்ளியல் எடுத்து பாருங்களேன். ஒரு வக்கீல் சொன்னார், இன்றைக்கு இருக்கிற ஒரு புள்ளியல் கணக்குப்படி கிறிஸ்துவ குடும்பம் தான் டைவர்ஸ் அதிகம். ஒரு வக்கீல் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு கிறிஸ்துவ வக்கீல் சொன்னார்,
கிறிஸ்துவ குடும்பம் தான் கணவன் மனைவி பிரிவதற்கு டைவேஸ்க்கு போய் நிற்கிறாங்க, அவங்க தான் அதிகமாக. அப்போ என்ன அர்த்தம் இது? மனதிலே போராட்டம். இதில் போராட்டம், மனதிலே போராட்டம். இயேசு ராஜா மனசுக்குள் வந்தால் தான் அந்த போராட்டம் விலகும். அதுதான் பவுல் சொல்ல, நிரப்பு, கொஞ்சமாக வச்சுக்காத, நிரம்பிரு. கொஞ்சமாக இருந்தால் கூட என்ன பண்ணுவான், அவன் உள்ளே வந்துடுவான். நீங்கள் தேவ சித்தத்தில் ஒரே நாள் நிரம்ப முடியாது, நல்லா புரிஞ்சுங்க சகோதரர்களே, ஒரே நாள் நிரம்ப முடியாது. ஒரே நாள் நிரம்ப கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக. அவர் விருப்பம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உங்களோடு பேசுவார். உங்களோடு பேசும்படி தான் பரிசுத்தாவியன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், யோவான் 14:16 என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி. அல்லேலூயா. என்றென்றைக்கும் உங்கள் கூட கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியான உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் கேளுங்க, ஆவியான நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன செய்யணும். கண்ணீர் வட்டிங்க, அல்லேலூ, கண்ணீர் வட்டிங்க, வேறு வழி இல்லை. அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழகிச்சிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டீங்கன்னா அந்த சத்தம் நல்லா கேட்கும். அல்லேலூயா. நாங்கள் உட்காந்துட்ருப்பேன், அங்கே நான் உட்காந்துட்ருப்பேன், பாஸ்டர் அம்மா ஆராதனை பண்ணுவாங்க. என்ன ஆவியான எழுந்துரு போன்னு சொன்னால் தான் எழுந்து வெளியே வரும். இங்கே வருவேன். இப்படி நான் பழகிட்டேன். ஆண்டவரே போகலாமா அப்படியே இரு, அந்நிய பாஷை பேசிகிட்டே இருந்துவார். ஒருவேளை உங்களுக்கு அது வேடிக்கையாக இருக்கலாம், நான் என் அனுபவத்தை சொல்கிறேன். இத்தனை வருஷத்தில் போகலாமா, இல்லை அப்படியே அமைதியாக அந்நிய பாஷை பேசிட்டுரு, அந்நிய பாஷை பேசிட்டு ஒரு சத்தம் வரும், எழுந்துரு போ. அல்லேலூயா. சில நேரம் பயங்கர போராட்டத்தில் வந்து உட்காருவேன், நிற்க கூட முடியாது, அந்த அளவுக்கு பயங்கர குமட்டலாக இருக்கும், பேசவே முடியாது, என்ன செய்யுதுன்னு தெரியாது. போய் உட்கா, இங்கே வந்து உட்காந்துருவேன். அப்போ சொல்லுவார் ஆண்டவர், சொல்லுவார், உன்னை நான் பலத்தால் இடைக்கட்டி உன் வழியை சேவையாக்குவேன், எழுந்துரு அப்படின்னுவார். அல்லேலூயா. நான் அப்போ அந்த நேரத்தில் எழுந்து வந்து நின்னா தான் எனக்கு தெரியும், பயங்கர வல்லமையாக இருக்கும் தேவனுடைய வார்த்தைகள். அல்ல, ஒரு தெய்வீக பிரசன்னம், தேங்க்யூ லார்ட், ஒரு மகிமையின் மேகம் மூடுவதை நான் பார்ப்பேன். இது அனுபவம். அல்லேலூயா. நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க. அல்லேலூயா. நீங்கள் அனுபவத்தில் வந்துட்டீங்கன்னா, நீங்கள் நிரம்பி இருக்கிற அனுபவத்தில் வந்துட்டீங்கன்னா, சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பெருசாக தெரியும். சின்ன சின்ன விஷயம் மனுஷனுடைய பார்வையில் அது நீதியாக இருக்கும், நீ சரிதானே அப்படி நீங்கள் சொல்லுவீங்க, அந்த விஷயம் கூட தவறாக தெரியும். ஏன்? அக்னியோட நெருங்க 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 அக்னிக்கிட்டே போகிறவன் ஓ மாம்சத்தின் கிரியைகளை அந்த அக்னி சுட்டெரிக்க விடவே விடாது. ஒரு மாம்சத்தில் அது நீதியாக இருக்கலாம், மாம்சத்தில் அது நீதியாக இருக்கலாம், மாம்சீக காரியங்கள் நீதியாக இருக்கலாம், ஆனால் சமுதாயத்தில் ஜனங்கள் பேசுகிற அந்த சமுதாய முறையில் அது நீதியாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது அநியாயமாக இருக்கும். நான் பல நேரங்கள் அதை பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. பல நேரங்கள் நான் பார்த்துருக்குறேன். ஆண்டவர், நான் அதை செய்யக்கூடாதா? அவர்கள் செய்கிறார்களே, இவர்கள் செய்கிறார்களே, அவர் செய்கிறார், அவர் ஆண்டு உணர்த்துவார், அவர்கள் செய்கிறாங்க, ஆனால் நீ இதை செய்யக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், நீ இதை செய்யக்கூடாது, நான் அதை விரும்புகிறேன் உன் வாழ்க்கையில். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் தேவன் நடத்துவார். நீங்கள் அதற்கு இடத்த கொடுத்துட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் சித்தத்தில் வளர வளர உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி அப்படியே அப்படியே பரவிட்டே இருக்கும். அது எங்கெல்லாம் பரவும் தெரியுமா? உங்கள் கண்ணுக்குள்ளே பரவும், உங்கள் காதுக்குள்ளே பரவும், உங்கள் வாய்க்குள்ளே பரவும். அது சரீரம் முழுதும் பரவ பரவ என்ன நடக்கணும்? உங்களுக்குள்ள அவர் பார்க்குற பார்வை தான் உங்கள் பார்வையாக மாறிடும். அப்போ பிசாசு உள்ள தூக்கி உள்ளே விட்டாலும் அவன் ஓடி போயிடுவான். ஏன்? உள்ள ஒரு அக்னி பரவி கொண்டு இருக்கிறது, சுட்டெரிக்கிற அக்னி பரவி கொண்டு இருக்கிறது, அது நிரம்பி கொண்டு இருக்கிறது. சாத்தானுக்கு தெரியும், இவனுக்குள்ளே ஒரு அக்னி பரவி கொண்டு இருக்கிறது, நான் உள்ளே நுழைய முடியாது, உள்ளே நுழைந்தால் நான் சுட்டெரிக்கப்படுவேன் தெரியும். அவன் ஓடியே போயிடுவான். அதுக்கு தான் பவுல் சொல்கிறாரு, தேவ சித்தத்தை அறிகிறது மாத்திரம் இல்லை, அதில் நிரம்பு, அவரில் நிரம்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு யோசிங்க, எனக்குள்ளே ஒருவேளை இதுவரை இல்லை என்றா, நீங்கள் கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. உண்மை அறிகிற அந்த அறிவில் அல்லது உங்களுடைய சித்தத்தில் உங்களுடைய விருப்பத்தில் நாளுக்கு நாள் நான் என்ன பண்ணோம், வளரணும், 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 வளர்ந்து நான் என்ன பண்ணோம், பெருகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி செபிக்கலாமா? கண்களையும் மூடி. அன்பின் பரலோக பிதாவே, தர்மைய நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அன்றுவரே இந்த நாளிலே கூட கேட்ட இப்படி வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அன்றுவரே நீர் எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம்.
வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இப்படி கிருபையின் பொற்கெடுத்து ஒப்பு கொடுக்குறாய்யா. தொடர்ந்து நடத்து வீராக, இல்லை நான் சமோசத்துக்குள்ளே நோக்கி விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்து வீராக. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் சுபத்தை கேட்க நல்ல பிதாவே அமீன். என் தொடர்ந்து என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் மனைவரோடும் இன்றும் என்றும் இருந்து காப்பதாக. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள்.